விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் புறவழி சாலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலை ஓரத்தில் பள்ளத்தில் இறங்கி நின்றது. திருவண்ணாமலை பனிமனை பேருந்து சென்னை சென்று செஞ்சி வழியாக திருவண்ணாமலை செல்லும் பொழுது இந்த விபத்து நடைபெற்றது. இந்த பேருந்தில் ஓட்டுநராக ராஜாஜியும் நடத்துனராக விஜயகுமாரும் பணிபுரிந்து வந்தனர். லேசான மழை பெய்த காரணத்தினாலும் குறுக்கே வந்த வாகனத்தை மோதாமல் இருக்க பிரேக் அடித்த காரணத்தினால் சாலை ஓர பள்ளத்தில் இறங்கி நின்றது என தெரிகிறது. பேருந்து விபத்து நடைபெற்ற சாலையின் பள்ளத்தின் அருகே கிணறு, குட்டையோ ஏரியோ இருந்திருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் என அப்பகுதி வாழ் மக்கள் கூறுகின்றனர். இந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.